காலையில் ஏற்றுறாங்க, மதியம் ஏற்றுறாங்க, ஒவ்வொரு சம்மந்தமாக சாந்தியத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்றுறாங்க. ஆனால் மாலையில் ஏற்றப்படும் விளக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் உள்ளவங்க பத்திரமாக வர வேண்டும். விளக்காகி விளக்கும் விலங்கும் விலங்காய் தீரும். அப்போது விலங்கு ஒருத்தவங்களுக்கு இருக்க அப்படின்னாக்க தடைகள் இருக்குல்லையா, அது உடைத்தறியக்கூடிய சக்தி இந்த தீபத்துக்கு உண்டு. சிறு தீபம் பெரும் துன்பத்தை விளக்கும், பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் தீரும், பத்திரமாக அனைவரும் வீடு வந்து சேருவார்கள் என்பதே ஐதீகம். அப்போது சாயந்தரம் விளக்கு ஏற்றுறாங்க இல்லையா, அப்போ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. மாலையில் விளக்கேற்றும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம். மாலையில் ஏன் நம்ம வந்து விளக்கேற்றும் போது சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு சிந்தனையும் சக்தியும் விளையாடி கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது அதீத வசீகர சக்தியும் அட்ராக்ஷன், அதாவது அந்த ஆக்ராஷனம் சொல்லுவாங்க இல்லையா, தெய்வீக ஆக்ராஷனம், அது வந்து அழகாக வீட்டுக்குள்ளே வரும். அதேமாதிரி வீட்டில் இருக்கவங்களுடைய மன நிம்மதியும் அவங்களுடைய வருகையும் நன்றாக இருக்க வேண்டும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பேர் வெளியில் போவாங்க, நிறைய வேலை செய்வாங்க, அவங்களாம் பத்திரமாக வந்து சேர வேண்டும் என்ற கவலை வீட்டில் உள்ளவங்கள்ட்ட இருக்கும். ஆகா வெளியில் போனாங்க ஹஸ்பண்டு, அவங்க வந்து பத்திரமாக வரணும், ஐயோ பிள்ளை படிக்க போணுச்சே பத்திரமாக வரணும், பெண் பிள்ளைகள் படிக்க போவாங்களே அவங்க பத்திரமாக வரணும், இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கவலையும் யாருக்கு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் உள்ள பெண்மணி, இந்த மனைவியாக இருக்கட்டும் அம்மாக்களாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சாதா நம்மளை பற்றியே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பத்திரமாக வரணும், அவங்க எந்த விதமான சேதமும் இல்லாமல் சேதாரம் இல்லாமல் வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதான் மாலை வேளையில் இறைவனுக்கு நம்மளுடைய தெய்வத்துக்கு விளக்கேற்றும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம். அப்போது காலையில் ஏற்றுறாங்க, மதியம் ஏற்றுறாங்க, ஒவ்வொரு சம்மந்தமாக சாந்தியத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்றுறாங்க. ஆனால் மாலையில் ஏற்றப்படும் விளக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் உள்ளவங்க பத்திரமாக வர வேண்டும், கவலை இல்லாமல் தைரியமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். நம்மளுடைய வெளியில் போனாங்க இல்லையா, நம்மளுடைய சொந்தங்கள் பந்தங்கள், அப்பா அம்மா புருஷன் பிள்ளைகள் அனைத்து உயிர்களுக்கும் எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் நம் தெய்வம் பாதுகாக்கும். அதுக்கான ஒரு மந்திரத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம். மாலையில் ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறாங்க இல்லையா, அதுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. துன்பத்தை விளக்கும், கவலையை விளக்கும், தடைகளை விளக்கும், விளக்காகி விளக்கும் விலங்கும் விலங்காய் தீரும். அப்போது விலங்கு ஒருத்தவங்களுக்கு இருக்க அப்படின்னாக்க தடைகள் இருக்கு இல்லையா, அது உடைத்தறியக்கூடிய சக்தி இந்த தீபத்துக்கு உண்டு. சிறு தீபம் பெரும் துன்பத்தை விளக்கும், பெருந்தீபம் தீயதை வெழுட்டடிக்கும் சொல்லிடுவாங்க. அதான் யாகம், அதில் ஒரு பாகம், இந்த யாகத்தோட ஒரு பாகம், சின்ன திரி தீப்பொறி தான் அழகான தீபம். அதை வீட்டில் ஏற்றும் பொழுது அந்த வீட்டில் தீபத்தை ஏற்றுறாங்க, நல்ல எண்ணெய் போட்டு நல்ல எண்ணத்தோடு என் வீட்டில் உள்ளவங்களாம் வெளில போயிருக்காங்க பத்திரமாக வரணும்னு சிந்தனை வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொன்னால் போதும், கவலைகள் தீரும், பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் தீரும், பத்திரமாக அனைவரும் வீடு வந்து சேருவார்கள் என்பதே ஐதீகம். அப்போது சாயந்தரம் விளக்கு ஏற்றுறாங்க இல்லையா, அப்போ இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த விளக்கேற்றாங்கன்னா கண்டிப்பாக நன்மையே நடக்கும் என்பதே நிச்சயம். என்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னா, சிவம் பவது கல்யாணம் ஆயுள் ஆரோக்கிய வர்த்தனம் மமதுக்க விநாசாய சந்தியா தீபம் நமோ நம. இந்த மந்திரத்துடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மங்களம் உண்டாகவும் ஆயுளும் ஆரோக்கியமும் பெருகவும் எனது துன்பங்கள் எல்லாம் நீங்கவும் இந்த மாலை வேளையில் நான் சந்தியா தீபம் ஏற்றி வணங்குகிறேன் என்று அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு தீர்க்கமான ஒரு தீபம். நம்ம வீட்டில் உள்ளவங்கள்லாம் திருப்தியாக ஆயுளோடு இருக்க வேண்டும் என்று ஏற்றக்கூடிய தீபம், சூப்பரான தீபம். அதனால் ஏற்றி நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் நல்லதே செய்வோம், நம்மளும் நல்லாயிருப்போம். நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.